சொல்ல முடிக்க கூடாது. திமுக ஆட்சியில் கலைஞர் இருக்கும்போது அவர் ஆட்சியில் இன்னைக்கு ஒரு பார்ப்பன பெண் வந்து தலைமை செயலா இருக்கிறது எல்லாரும் பேசுறோம். அவர் ஆட்சியில பார்ப்பனர் தான் பெரிய அதிகாரிகள் எல்லாமே பார்ப்பனர் தான் கலைஞர் வச்சிருந்தாரு. முக்கிய துறையில பார்ப்பனர் இருந்தாங்க. அது மட்டுமல்ல ஜெயலலிதா கைது செய்து ஜெயேந்திரனை உள்ள வச்சாங்க. ஆனா அரசு தரப்பு சாட்சிகள் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போதுதான் ஜெயேந்திரனுக்கு ஆதரவாக மாறிடுச்சு. அச்சியெல்லாம் போயிடுச்சு, விடுதலையிட்டாருந்தாங்க. கோபம் உண்டது. அதை விட சுப்பிரமணிய சாமியை கோர்ட்டில் இன உணர்வு உள்ள வக்கீல்களும் வந்து சுப்பிரமணிய சாமியோட தமிழ் விரோத போக்குக்கு எதிராக அவருக்கு எதிராக போராட்டம் நடத்திய போது அதை கண்டிக்கும் விதமாக ரெண்டு மூணு நாள் கழிச்சு மிக மோசமான காவல்துறையை விட்டு கோர்ட்டில் தாக்குதல் நடத்த ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் கண்டிச்சு எழுதுன பேசினார். அதை விட மோசமா ராமானுஜர் தொடர் ஐயா கூட சொன்னார், கலைஞர் என்ன எழுதிருக்கணும், பெரியார் தொடர்கள அண்ணா தொடரா எழுதிருக்கணும் இல்ல. கடைசி காலத்தில் அவர் ராமானுஜர் தொடர் எழுதுனதும் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை விட மோசம் ஆட்சியில் ஒன்று பண்ணாருங்க. என்ன நடந்ததுன்னா எஸ் சி சேகரோட நாடக விழா கலைஞர் முதல்வராக போறார். அந்த விழாவில் என்ன திரும்ப பேசுறாரு கலைஞர், நடிகவேல் எம் ஆர் ராதாவுக்கு பிற்பாடு எஸ் சி சேகர் ஒருவர் தான் சிறந்த கலைஞர் பேசுறாரு. இதை கேட்டு எஸ் சி சேகருக்கு வயிறு கலைஞர்தான்.